நாம இந்த காணொளியில சதவிகிதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இத ஒரு எடுத்துக்காட்டு மூலமா செய்யலாமா? நாலின் கீழ் 16 அப்படிங்கறதோட சதவிகிதத்தை கண்டுபிடிக்கலாமா? பாருங்களேன், இப்போ நீங்களே ரொம்ப எளிமையா இதுக்கு விடைய சொல்ல போறீங்க. இதே கேள்விய வேற விதமா சுலபமா சொல்லணும் அப்படின்னா, 16ல 4 பங்கு அப்படிங்கறதோட பின்னத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப 4 கீழ் 16 அப்படிங்கறத சதவிகிதமா மாத்துங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னா, அது 100க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் அர்த்தமாகும். சரிதானே? நான் சொல்றது புரியுது இல்லையா? சதவிகிதம் அப்படின்னாலே அது 100க்கு அப்படிங்கறத தான் குறிக்குது. இப்போ 4 கீழ் 16 அப்படிங்கறத சுருக்கி 1 கீழ் 4 சொல்லலாம் இல்லையா? இப்படியும் சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். 1 கீழ் 4 16 பங்கு தான் 4. இப்போ அடுத்ததுக்கு போகலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சதவிகிதம். சதவிகிதம்னா என்ன? அதோட அர்த்தம் என்ன? சதம் கூட்டல் வீதம், இதுதான் சதவிகிதம். சதம் அப்படின்னா 100 அப்படின்னு பொருள்படும். அப்படின்னா 100க்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நாம செய்ய வேண்டியது, பகுதி 100 வரும்படி நாம பின்னத்தை மாத்தி அமைக்கணும். அதாவது 1 கீழ் 4 அப்படிங்கிற பின்னத்தை பகுதியில 100 உள்ள பின்னமா மாற்ற வேண்டி இருக்கு. இப்போ 1 கீழ் 4 பகுதி 4 25 பெருக்க பகுதி 100 கிடைச்சிடும். அதே மாதிரி தொகுதியையும் 25 பெருக்கினா தானே நமக்கு சமான பின்னம் கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது 25 கீழ் 100. இது 1 கீழ் 4 சமம். அப்படின்னா நமக்கான தீர்வு 25%. இப்ப விட கிடைச்சிடுச்சு இல்லையா? இதே சதவிகித கணக்குக்கு வேற சில வழிகள் மூலயமா கூட விடைய கண்டுபிடிக்கலாம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாமா? சரி, நமக்கு தரப்பட்ட 4 கீழ் 16 அப்படிங்கிற இந்த பின்னத்துல 4 16 வகுத்து தசம எண்ணில ஈவ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா சதவிகிதத்தை கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி தோணுதா? ரொம்பவே சுலபம்தான். சரி, வாங்க அத வகுத்தே பார்த்துடலாம். இப்ப 4 16 வகுக்க போறோம். 4ல 0 16 தான் இருக்கு. அதனால ஈவு பகுதியில 0 அப்புறம் இங்க புள்ளிய இடணும். வகுப்படும் எண் 4ல இருந்து 0 கழிக்கப்பட்டு மீதி 4 வரும். வகுப்படும் எண் 4 தொடர்ந்து புள்ளி 0 0 இப்படி போட்டுக்கிட்டே போகலாம். வகுப்படும் எண் 4.00 அப்படிங்கிறதுல ஒவ்வொரு 0 கீழே இறக்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஈவு பகுதியில எண்களை சேர்க்கிறோம். வகுப்படும் எண் 4 தொடர்ந்து 1 கீழ் 10 இடத்துல இருக்கக்கூடிய 0 இறக்கும்போது 40 கிடைக்குது. 40ல எத்தனை 16 இருக்கு? 2 இருக்கு இல்லையா? அதனால 40ல 32 கழிச்சிட்டா மீதமா 8 வரும். மேலும் ஒரு 0 சேர்க்கிறோம், அப்போ அது 80 ஆயிடும். 80ல 5 16 இருக்கு. 5 × 16 அப்படிங்கிறது 80 தானே? இப்போ 80 கழிஞ்சு மீதி 0 அப்படின்னு கிடைச்சிடும். ஈவு பகுதியில 0.25 அப்படின்னு வந்திருக்கு. 4 கீழ் 16 அப்படிங்கிறத 0.25 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இது 0.25 அப்படிங்கிறது 100ல 25% தான் அப்படின்னு பொருள்படுது இல்லையா? அதனால இத 25% அப்படின்னு மாத்துறேன். நாம ரொம்பவே எளிமையாவும் விரைவாகவும் இந்த தீர்வை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க.